அண்மை செய்தி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு சட்டை அணிந்து வந்துள்ளனர் அதிமுக உறுப்பினர்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு தற்போது கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோமென்றால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் கூட அதிமுகவினுடைய கொறடா எஸ்பி வேலுமணி தலைமையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை மாற்றி தர வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்ஜி உதயகுமாரை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து பரிசீலனை செய்வதாக சபாநாயகர் தெரிவித்ததாகவும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தற்போது வரை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை குறித்து எந்த ஒரு முடிவும் சட்டப்பேரவையில் எடுக்கப்படவில்லை. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதும் சரி, அதே போன்று நேற்று முன்தினம் 2023 ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை என்பது மாற்றப்படவில்லை. இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இருவருக்கும் அருகருகே இருக்கை என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்போது கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தோமென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்கனவே எதிர்க்கட்சி தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் நேற்று முன்தினம் செய்தியாளர் சந்திப்பிலேயே தெரிவித்தார். கோவை கேஸ் வெடிப்பு, அதே போன்று பார்த்தோமென்றால் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஆங்காங்கே புழங்குவதாகவும் எதிர்க்கட்சி தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கொலை கொள்ளை சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் குறித்தும் அதே போன்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பது குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே கருப்பு சட்டை அணிந்து தற்போது பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை தொடங்கியதும் இதுகுறித்து கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சபாநாயகரின் பதிலை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது வெளிநடப்பு செய்வது குறித்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.